ஸோ பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் நல்லா சிறப்பாக பேசுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஆடவர்கள் ஏகப்பட்ட பேர் சூப்பராக பேசி பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் எந்த கொஸ்டின் எந்த தரப்பில் கொடுத்தாலும் நல்லா போல்டாக பேசக்கூடிய ஒருத்தவங்க பெண்மணி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா பாரதி பாஸ்கர் அவங்கள சொல்லலாம். சூப்பராக பேசுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பேங்க்ல தான் ஒர்க் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த தமிழ் விடக்கூடாது, இலக்கணத்தை விடக்கூடாது, கலாச்சாரத்தை விடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஸோ பட்டிமன்றத்தில் பங்கேற்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வாடிக்கையாகவே வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் இவங்க தரப்பு வந்துட்டு அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களை கண்டிப்பாக இன்வைட் பண்ணாமல் பட்டிமன்றமே அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொன்னோம். ஸோ தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரியான முக்கியமான ஃபங்க்ஷனுக்கும் இவங்க கட்டாயம் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ என்னப்பா ஆச்சு அப்படின்னா, நடிகை குஷ்பு அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பாரதி பாஸ்கர் பிரபல பேச்சாளர், இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ மூளையில் போல நரம்புகளில் சின்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ சர்ஜரி செஞ்சே ஆகணும். ஸோ அதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ சர்ஜரி அப்படிங்கிறது கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். ஸோ அதை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். அவங்க சீக்கிரம் கியூர் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுதலுமாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு திறமையான பேச்சாளர். ஸோ நிறைய பேரை மகிழ்விச்சிருக்காங்க. ஸோ நம்ம சார்பாக நாமளும் ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட பேர் நம்ம பார்த்துருப்போம். அர்ச்சனா அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக சர்ஜரி நடந்துச்சு. ஸோ யாசிகா அவங்க ஆக்சிடென்ட் ஆகி சர்ஜரி நடந்துச்சு. எல்லாருமே கியூர் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 2021 உண்மையாலுமே ரொம்ப மோசமான வருஷமாக தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நம்ம சார்பாக நாமளும் ப்ரே பண்ணி அவங்க சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கலாம். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உடனடி அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நீங்கள் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.